Hi students, this is Alex here. Example 5.41. Certain telescopes contain both parabolic mirror and hyperbolic mirror. In the telescope shown in the figure, the parabola and the hyperbola share the focus F1, which is 14 meter above the vertex of the parabola. The hyperbola second focus is 2 meter above the parabola's vertex. The vertex of the hyperbolic mirror is 1 meter below F1. The position is coordinate system with the origin at the center of the hyperbola and with the foci on the y-axis. From equation of hyperbola, kandupidikkanum. Ipo center vandu, center of the hyperbola vandu origin appdi kuduthirukanga illaya. So nama vandu idu oru diagram construct pannalam. Nama x-axis y-axis eduthukalam. X-axis y-axis la hyperbola vandu adoda center inda edathula irukku. So nama c 0,0 appdi eduthukom. அப்போ ஹைப்பர்போலாவோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபோக்கஸ் F1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு ஃபோக்கஸ் வந்து F2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேரபோலா அண்ட் ஹைப்பர்போலா ஷேர் ஃபோக்கஸ் F1 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 14 meter above the vertex of the parabola அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் த ஹைப்பர்போலா செகண்ட் ஃபோக்கஸ் இஸ் 2 மீட்டர் அபவ் த பேரபோலா வெர்டெக்ஸ். ஸோ இதுவே வந்து 2 மீட்டர் அபவ் த பேரபோலா வெர்டெக்ஸ் அப்படின்னா அப்போ நம்மளோட பேரபோலா வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தாதான் அவங்க சொன்ன மாதிரி இந்த பேரபோலாவோட வெர்டெக்ஸ் வந்து 2 மீட்டர் அபவ். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர், இந்த கேப் வந்து 2 மீட்டர். ஓகே, ஸோ F2 வந்து 2 மீட்டர் அபவ் த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஹைப்பர்போலிக் மிரர் இஸ் 1 மீட்டர் பிலோ F1. ஸோ இது வந்து 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த F1 வந்து பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் அபவ் த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. இப்போ வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா இங்கே இருக்கு. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் டோட்டலாக 14 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டயக்ராம்லேருந்து நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கை வேணும் அப்படின்னா இந்த கேப் வேணும். ஸோ இந்த என்டையர் 14ல இந்த 2-ஐ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா F1 F2 இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக V-லிருந்து F1 இருக்கு, அதில் -2 அப்படின்னு போடணும். ஸோ V-லேருந்து F1 வந்து 14. ஸோ 14 -2 அப்படின்றது 12. பட் AE அப்படின்றதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கை, அதாவது 2AEன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கை. இது வந்து 12 அப்படின்னா அப்போ AEயோட வேல்யூ வந்து 6 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த கேப் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு வெர்டெக்ஸ். ஸோ வேறு வெர்டெக்ஸுக்கும் ஒரு ஃபோக்கஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து AE-A அப்படின்னு போடுவோம். அந்த கேப் தான் 1-னு கொடுத்துருக்காங்க. இப்போ AE வந்து 6-னு தெரியும். ஸோ 6-A = 1 அப்படின்னா 6-1 = A. ஸோ 1 இந்த பக்கம் வந்துடும், A இந்த பக்கம் வந்துடும். அப்போ இதில் வந்து A = 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஒன்ஸ் நமக்கு A and AE கிடச்சிருச்சுன்னா நமக்கு ஹைப்பர்போலாவில் B2-ஓட ஃபார்முலா இருக்குது. B2 வந்து A2 × E2 - 1. இப்போ இந்த A2-ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது B2 = A2 × E2 - A2 வரும். இது வந்து 6-2, அப்போ 36. இது 5-2, விச் இஸ் 25. அப்போ B2-ஓட வேல்யூ நமக்கு 11 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் நமக்கு A and B கிடச்ச பிறகு, ஆர் A2 or B2 கிடச்ச பிறகு, இந்த ஹைப்பர்போலா வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இதோட ஈக்குவேஷன் Y2 / A2 25 - X2 / B2 விச் இஸ் 11 = 1. இதுதான் அவங்க கேட்ட ஈக்குவேஷன் ஆஃப்
hyperbola.